கோவை புளியகுளம் புனித அந்தோனியார் திருத்தல தேர்பவனி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மத வேறுபாடுகளின்றி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கடந்த 2 வருடமாக கொரோனா ஊரடங்கால் தேர் திருவிழா நடைபெறவில்லை. இந்த ஆண்டு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இல்லாததால் தேர் திருவிழா கொண்டாடப்பட்டது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. 7 நாட்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்பவனி நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் புனித அந்தோனியார் தேர், புனித சூசையப்பர் தேர், சகாய மாதா தேர், பனிமய மாதா தேர், புனித அன்னை தெரசா தேர், புனித மிக்கேல் அதிதூதர் தேர், இருதய ஆண்டவர் தேர், பூண்டி மாதா தேர், செபமாலை மாதா தேர், பெரியநாயகி மாதா தேர், வேளாங்கண்ணி மாதா தேர், குழந்தை இயேசு தேர், புனித செபஸ்தியார் தேர், புனித தெரசா தேர், காணிக்கை மாதா தேர். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 15 தேர்கள் பவனி வந்தன. புனித அந்தோனியார் தேவாலய நுழைவாயிலில் இருந்து தொடங்கிய தேர்பவனி ரெட்ஃபீல்ட்ஸ் ரோடு புளியகுளம் ராமநாதபுரம் காவல் நிலையம் வழியாக பவனித்து மீண்டும் புனித அந்தோனியார் தேவாலயத்தை அடைந்தது. இதில் மத வேறுபாடுகளின்றி ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.